திருச்சி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 30 பவுன் நகை மற்றும் 20,000 ரூபாய் பணம் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே அகிலாண்டபுரம் மகாலட்சுமி நகரில் வசித்து வருபவர் இளஞ்செழியன். இவர் டிராக்டர் பட்டறை வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் இரவு இவரது மனைவி கீழ் வீட்டிலும் இளஞ்செழியன் மற்றும் அவரது இரு மகன்களும் மாடியிலும் படுத்து உறங்கியுள்ளனர். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பின்கதவின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 30 பவுன் நகை மற்றும் 20,000 ரூபாய் பணம் மற்றும் உண்டியல்கள் என அனைத்தையும் திருடி சென்றுள்ளனர். காலையில் பூட்டு உடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த இளஞ்செழியன் பணம் மற்றும் நகை திருடு போயிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். பின்னர் இதுகுறித்து சமயபுரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்து சமயபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து வழக்கு பதிவு செய்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் ஓப்பனாய் உதவியுடன் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இந்நிலையில் வீட்டினுள் புகுந்த மர்ம நபர்கள் சமையலறையில் இருந்த உணவை எடுத்து சென்று அருகில் உள்ள வயல்வெளியில் அமர்ந்து சாப்பிட்டு சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.